தமிழக கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் நடந்த முழுநிலவு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள மாநில எல்லை வனப்பகுதியில் சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகிக்கு பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று நடக்கும் முழுநிலவு திருவிழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பழமையான கற்சிலை சிதிலமடைந்து விட்டதால் அம்மன் வெள்ளி கவசத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து அம்மன் தரிசனம் பெற்றனர். கம்பம் மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளை சார்பில் பொங்கல் வைத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பக்தர்களுக்கு மங்கள நான் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நடந்து பழையங்குடியிலிருந்து வர்றவங்களுக்கு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கணும். நடந்து வர்றவங்களுக்கு கோயில நல்லா இது பண்ணணும், தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும். நிறைய குழந்தை இல்லாதவங்க வந்து கேக்குறாங்க, அதுக்கு நல்லதெல்லாம் கிடைக்குது. இன்னும் இந்த கோயில நல்லா சிறப்பா இன்னும் நல்லாவே வழிபடணும்னு பெண்கள் நாங்க நினைக்கிறோம். இதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். வனப்பகுதியில் உள்ள கோவில் என்பதால் இத்திருவிழாவின் போது மட்டுமே பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். கண்ணகிக்கு எழுப்பப்பட்ட இக்கோவில் பராமரிப்பின்றி இருப்பதால் சிதிலமடைந்துள்ளது. இதை சீரமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாதது அவர்களை வருத்தமடைய செய்துள்ளது.